எங்கள் தலைவர் தளபதியின் சொல்லுக்கு இணங்க காலை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியை பதிவு செய்வதற்கு உண்டான அனைத்து ஆவணங்களையும் கொடுத்துள்ளோம். மீதமுள்ள விஷயங்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெளிவாக கூறியுள்ளார். அதன்போல் நாங்கள் நடந்து கொள்வோம். இன்றைக்குத்தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்து உள்ளோம். இதுகுறித்த விஷயங்களை எங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான நபர்களை நியமிப்போம். அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்குண்டான பதிலை அவர்கள் கூறுவார்கள். தற்பொழுது தளபதியின் அனுமதியை பெற்றுதான் எதுவாக இருந்தாலும் நான் கூற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியோடு ரசிகர்கள் தளபதிக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அனைத்து இடத்திலும் ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்றார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என பேட்டியளித்தார். எங்கள் தலைவர் தளபதி அவருடைய சொல்லுக்கு இணங்க இன்று காலை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு பண்ணுறதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். மீதி எல்லாமே எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையில் விவரமாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதுபடி நாங்கள் நடந்துக்கோம் சார். இன்னைக்கு அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு வார்த்தைகள் வந்து சமகார அரசியலில் மிக இதுவாக இருக்குது. அதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிரிவு பண்ணும் அவசியம் என்று இருபுறமும் மக்கள் வந்து அவதிக்குள்ளாகிட்டு சொல்லியிருக்காங்க. இது யாரை குறிப்பிட்டு இன்னைக்கு தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எல்லாமே இனிமேல் பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம். அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க. அவங்க அதுக்கு தகுந்த அதுக்குண்டான பதிலை சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் தலைவருடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியுடைய ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள். எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், சமகால அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நாளைக்குதான் தலைவர் தப்பிச்சு எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் முடிவு பண்ணுவார். தலைவர் தான் சொல்லுவார். விஜயகாந்த் கூட வந்து அரசியலுக்கு ஆரம்பித்தாங்க. ஓகே.